தங்கமான சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கழுத்து கட் பண்ணி எப்படி தைக்கலான்னு பார்க்க போகிறோம் அதுவும் சின்ன சின்ன நுணுக்கங்களோட இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போது நம்ம எப்படி கட் பண்ணி தைக்கலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிளாத்தில் முதுகு பக்கத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஷோல்டர் வந்து அஞ்சரையும் ஆம்கோல் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான களத்தோட அகலத்தை மார்க் பண்ணிடலாம் நான் களத்தோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்டர் வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு இருக்குது இப்போ இதில் களத்தோட உயரம் மார்க் பண்ண போகிறேன் களத்தோட உயரம் வந்து ஒரு ஏழைகால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இடத்துலையும் களத்தோட அகலத்தை மார்க் பண்ணிவிடலாம் நம்ம மேலே எவ்வளோ அளவு எடுக்குமோ அதே அளவை வந்து கீழே மார்க் பண்ணிவிடுவோம் இப்போ மார்க் பண்ணிவிட்டு மேலே இருந்து கீழே வரைக்கும் நேரே ஒரு கோடு போட்டு விட்டுறலாம் அப்படியே கோடு போட்டதுக்கப்புறம் இந்த வந்து ஒரு பாக்ஸ் வடிவத்தில் வந்துடும் இதுக்குள்ளே தான் நம்ம எப்போவுமே களத்தை வரைய போகிறோம் இப்போ கழுத்துக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல இருந்து நம்ம வீ கழுத்து சேஃப் எடுக்கணும் அதுக்காக நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணலான்னு நான் தெளிவாக சொல்லித்தர போகிறேன் சில பேர் வந்து அந்த கழுத்தோட அகலத்துல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சி மேலே வந்து வச்சு மார்க் பண்ணுவாங்க ஆனால் அது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக வரும் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ண போகிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரைட்டான வீ வந்து கிடைக்கும் இப்போ நம்ம ரவுண்டு கழுத்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா அகலமாக விரிஞ்சு வரும் அப்போ வந்து கொஞ்சம் இறக்க அதிகமாகிட்டாலும் கழுத்து விரிஞ்சிரும் ஆனால் அந்த வீ கழுத்தில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வராது அதனால் நம்ம மேலே வந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த கீழே கழுத்து முடிகிற இடத்துல ஒரு அரை இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இறக்கி கட் பண்ணிக்கிடலாம் ஏன்னா அந்த ஷார்ப் வந்து நல்லா கிடைக்கும் நம்ம எப்போவுமே கழுத்து வந்து தைக்கிற அளவு விடையும் இந்த மாதிரி வீ கழுத்து தைக்கும் போது ஒரு அரை இஞ்சி வரைக்கும் அதிகமாக இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சிடலாம் ஏன்னா ரவுண்டு வந்து விரிஞ்சு வரும் இது விரியாது அதனால் நமக்கு இந்த மாதிரி தைச்சோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கிட்ட போகிறேன் இது சிங்கிள் கிளாத் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து வந்து கழுத்தை தைக்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் லைனிங் கொடுத்து தைக்கிறதா இருந்தால் இப்படியே நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் பீஸை வச்சு அடித்து திருப்பிக்கிடலாம் ஆனால் இது சிங்கிள் கிளாத்து நான் வந்து அதுக்காக தைக்கிறதுக்கு நேர் பீஸில் ரெண்டு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் இது பாருங்க நேர்பீஸு கிராஸ் பீஸ் இல்லை கிராஸ் பீஸுங்க வந்து நம்ம ரவுண்டு கழுத்தாக இருந்தால் அந்த வளைவுகள் நல்லா வரணுங்கிறதுக்காக கிராஸ் பீஸில் கட் பண்ணுவோம் இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால பீஸில் நம்ம கட் பண்ணி தைச்சாலே போதும் இப்போ இந்த பீஸ் வந்து ஒரு பத்து இஞ்சி அளவுக்கு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பீஸோட அகலம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பீஸையும் நல்ல பக்கம் வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்து விடலாம் இப்போ ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்து விட போகிறேன் இதுக்கப்புறமா அந்த கிளாத்தை நல்லா விரிச்சிட்டு அது தையல் போட்ட இடத்துல நகத்தால் நல்லா தேய்ச்சி விட்டுருவோம் அப்போ அந்த இடத்துல வந்து ரொம்ப திக்னஸாக தெரியாமல் இருக்கும் இப்போ ஒரு பக்கத்தில் விளிம்பு வந்து மடித்து தைக்கணும் ஒரு பக்கம் வந்து தைக்க வேண்டாம் கொஞ்சம் அரை இஞ்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் அடித்து தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன் நம்ம கிராஸ் பீஸுங்கும் போது வந்து ரவுண்டு நெக்கு மற்றபடி வேறு மாடல் நெக்குக்கெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பேக்கி வீ கழுத்துக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட்டான பீஸ்லேயே தைச்சிடலாம் ரொம்ப நல்லா வரும் இப்போ வந்து ஒரு பக்கம் தையல் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இனி வந்து அந்த கிளாத்தில் நல்ல பக்கத்தை எடுத்து வச்சுருக்கேன் அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த பீஸ் வந்து நம்ம மடித்து அடிச்சிருக்கோம் பாருங்க அந்த பக்கத்தை மேலே வர மாதிரி வச்சுட்டு நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் வர மாதிரி ஒன்றா வச்சுட்டு காளிஞ்சி அளவுக்கு தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல நம்ம மேலே வச்சு கழுத்துக்கு தைக்கும் பாருங்க அந்த பீஸை நல்லா மடித்து விட்டு தைக்கணும் உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து தெரியலனா அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிடுங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த நல்லா அப்படி மடித்து விட்டுட்டு அதில் ஒரு காலிஞ்ச அளவுக்கு ஊசியை நிறுத்தி அதுக்கப்புறமா திருப்பிட்டு மறுபடியும் அந்த ஷார்ப்னஸ் வரக்கூடிய இடத்துல ஊசியால் நிறுத்திட்டு அப்படியே திருப்பி தைக்கணும் இந்த இடத்துல அந்த மாதிரி கொஞ்சம் மடிச்சு விட்டுட்டேன் பாருங்க உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த இடத்த மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்பவுமே அந்த முக்கில் வந்து ஊசியை நிறுத்திட்டு லைட்டாக வந்து நம்ம திருப்பிட்டு அதுக்கப்புறமா தைக்கலாம் அப்போ தான் அந்த தையல் வந்து நல்லா நேரே வரும் நம்ம ரவுண்டு கழுத்து தைக்கும் போது வந்து இந்த பிரச்சனை இல்லை இந்த மாதிரி முக்கு முக்கால் வரக்கூடிய இடத்துல நம்ம ஊசியை நிறுத்திவிட்டு திருப்பி திருப்பி தைச்சா மட்டும்தான் சரியாக வரும் இப்போ இந்த இடத்துலையும் தைச்சு நான் வெளியே எடுத்துட்டேன் பாருங்கள் நான் தையல் போட்டிருக்க இடம் எப்படி இருக்குன்னு நல்லா ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த இடத்த கட் பண்ணி விட போகிறோம் ஏன்னா நம்ம இப்படியே திருப்பினா திரும்பாது அதனால் நம்ம அதை தையல் போட்டிருக்க இடத்துல ஒவ்வொரு கட் கொடுக்கணும் அந்த தையலில் பற்றாத அளவுக்கு கட் கொடுத்து எடுத்துக்கிடலாம் நம்ம நார்மலாக ரவுண்டு காலத்துலேயும் எல்லா இடத்துலையும் கட் பண்ணி விடுவாங்க அதே மாதிரி தான் இதுலேயும் அந்த முக்கு வரக்கூடிய இடத்துல மட்டும் நம்ம கட் பண்ணி விடணும் இப்போ அப்படியே அந்த பீஸ் கொடுத்து தச்சுருந்தோம் பாருங்கள் அதை திருப்பிட்டு அந்த நல்ல ப நல்ல பக்கம் கிளாத்தில் படாமல் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்த கிளாத்தில் தையல் வந்து வர்ற மாதிரி பதிவு தையல் போட்டுவிடலாம் அதே மாதிரி அந்த மடிப்பு வருது பாருங்க அந்த முக்கு பகுதி அந்த இடத்துல நல்லா ஊசியே நல்லா பள்ளம் மாதிரி வரும் அந்த இடத்துல நிறுத்திட்டு அப்படியே அந்த கிளாத்தை நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிட்டு அந்த முக்கு வரக்கூடிய இடத்துலலாம் நிறுத்தி நிறுத்தி அந்த இடத்துல தைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி விட்டு தைக்கும் போது தான் அந்த இடத்துல கிளாத்து வந்து அடியில் பிடிபடாமல் வரும் இல்லை நீங்கள் அப்படியே நேரே வச்சு தைச்சிங்கன்னா அது வந்து சேஃப் சரியாக வராது இப்போ தையல் போட்டு எடுத்தாச்சு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம திருப்பி பார்ப்போம் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க வீ நல்லா சார்பாக கிடச்சிருக்கு இதுக்கு மேலே நம்ம இப்படியே வந்து பிளவுஸா இருந்தால் ஹெமிங் பண்ணி விட்டுறலாம் இந்த இடத்த நல்லா அயன் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா ரஃபாக நின்றோம் இப்போ பிளவுஸுக்கு அப்படியே ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம் இதே சுடிதாராக இருந்தால் நீங்கள் வந்து அந்த விளிம்புல ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கால் காலிஞ்சிக்கும் கொஞ்சம் பெரிய தையலாக ஒரு தையல் போட்டு விட்டுறலாம் அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை ப்ளவுஸுக்கே நீங்கள் அப்படியே ரெண்டு தையல் போட்டு போடனால போடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்க நான் இந்த விளம்பில் மட்டும் ஒரு தையல் போட்டு எடுத்துவிட போறேன் சில பேர் வந்து இந்த கிளாத்து நல்லா உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விளம்பில் மட்டும் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹெமிங் பண்ணியும் விடுவாங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க செஞ்சுடலாம் இப்போ அந்த தையல் வந்து சரியாக அந்த விளிம்புல வர மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல கரெக்டாக ஊசியை நிறுத்தி நிறுத்தி திருப்பி போட்டிங்கன்னா அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அந்த கார்னரில் தையல் போட்டு எடுத்தாச்சு இதுக்கப்புறமா நம்ம ஒரு ஹெமிங் பண்ணி விட்டாலும் ஒரு நல்ல உழைப்பு இருக்கும் அந்த கிளாத்தில் இல்லை நான் இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கிட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவுங்க இப்போ இந்த ஒரு தையல் எப்படி இருக்குது அதுக்கு வெளிப்பக்கமாக எப்படி தையல் போடணும்னு நான் சொல்கிறேன் சில பேருக்கு பிரச்சனையே இந்த ரெண்டாவது தையல் போடும்போது அந்த ஷார்ப்னஸை விட்டுட்டு மாற்றி மாற்றி தையல் போட்டுருவாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்காது இப்போ நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணி காமிக்கிறேன் அந்த முக்காட்டு வருது பாருங்கள் அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ரெண்டாவது தையல் போடுறதும் அதே மாதிரி வரணும் இப்போ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த முக்கு பகுதி வரக்கூடிய இடத்துல லேசாக ஒரு கோடு போட்டு விட்டுறலாம் அப்போ அந்த முக்கு வந்து எந்த இடத்துல முடியுதுன்னு நமக்கு கரெக்டாக தெரியும் இப்போ சில பேருக்கு அந்த முக்கு வந்து எந்த இடத்துல கரெக்டாக நிறுத்தணும்னு தெரியாமல் இருக்கும் ரெண்டாவது தையல் போடச்சில் அதுக்காக இது ஒரு சின்ன ஐடியா தான் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இன்றைக்கி வீணுக்கு எப்படி கட் பண்ணி தைக்கலான்னு பார்த்தோம் அதுவும் சின்ன சின்ன நுணுக்கங்களோட நான் இன்றைக்கி சொல்லி தந்திருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறீங்கன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம் இது வரைக்கும் அந்த வீடியோவை பொறுமையை பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்